நாயகன், நம்முடைய அன்பை பெரிய மரியாதை பெரிய திரு அன்புடைய ராமதாஸ் அவர்கள், தேர்தல் களத்திலே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்ற நாம் எல்லாம் ஒரு மெகா கூட்டணி வெற்றி கூட்டணியை அமைத்திருக்கிறோம். ஆனால் ஜனநாயகத்தில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் அடாவடி அரசியல் நடத்துகின்ற திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு இன்னொரு பக்கம் ஒரு வெற்று கூட்டணி. நாம் வெற்றி கூட்டணி அமைத்திருக்கிறோம், அவர்கள் வெறும் வெற்று கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். திமுகவும் காங்கிரசும் கூட்டணி ஆட்சி இருக்கும் போது இலங்கையில வந்து ஒரு மிகப்பெரிய போர் நடந்துச்சு 2009. இந்த ராஜபக்சே அரசு சர்வாதிகாரி எப்படியாவது இலங்கை தமிழர்களை அந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று பலவித முயற்சிகள் வெளியே வந்தாங்க. கருணாநிதி அவர்களே சொல்லிவிட்டாரே போர் நின்றுன்னு சொல்லி வெளியே வந்தாங்க. அப்ப பார்த்து விமானம் மலமலமான குண்டு மலையை புழிஞ்சு ஒரே இடத்தில் 40,000 பெண்களும் குழந்தைகளும் இறந்ததற்கு காரணமாக இருந்தவர் தான் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள். அந்த போரில் 4 லட்சம் இலங்கை தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். 5 லட்சம் இலங்கை தமிழர்கள் வெயிலிலும் மழையிலும் உள்வெளிக்குள் ஆடு மாடுகளைப் போல அடைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கையிலிருந்து காலிலிருந்து குச்சியிலும் கொலையிலுமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார். ஒன்னும் இல்லை. ஆனால் அதற்கு பின்னர் ராஜபக்சே போய் இலங்கையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இவங்க போனாங்க நாடாளுமன்ற குழு. அந்த குழு போய் ராஜபக்சே கொடுத்த நல்ல விருந்தெல்லாம் சாப்பிட்டு பரிசு பொருவாங்கிட்டு வந்தாங்க. இதுதான் இவங்க செஞ்ச நாட்டுக்கு செஞ்ச நன்மை. ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி, சர்வதேச நீதிமன்றத்தில் ராஜபக்சே நிறுத்தி வைத்து தண்டனை வழங்க வேண்டும் என்று பன்முக அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அந்த துணிச்சல் திரு கருணாநிதிக்கு இருந்ததா? இல்லை. உங்களுடைய பொன்னான வாக்குகளை நாடாளுமன்றத்திற்கு மாங்கனி சின்னத்திலும் சட்டமன்றத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவுடைய வெற்றி சின்னமாக இரட்டை சின்னத்திலே முத்திரையிட்டு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சகோதரர் சம்பத்குமார் அவர்களையும் கோவிந்தசாமி அவர்களையும் மகத்தான வெற்றி மாபெரும் வெற்றி பெற்றுத்தருமாறு உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விடுகிறேன். நன்றி.